ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் என் பிரியமான சகோதர சகோதரிகளே, வாட் எ ஃப்ரெண்ட் வி ஹாவ் இன் ஜீசஸ் என்று நாம் திருவழிபாட்டில் பாடுகின்ற ஒரு அர்த்தமுள்ள ஆங்கில பாடல். நமது பாவங்கள் வேதனைகள் அத்தனையையும் தாங்கிக் கொள்ளுகின்ற இயேசுவை ஒத்த நண்பர் உண்டோ? எல்லாவற்றையும் ஜெபத்தில் அவரிடம் ஒப்படைப்பது நமக்கு ஒரு தனி சலுகைதான், அரிய வாய்ப்புதான். எத்துணை நிம்மதியை சமாதானத்தை அடிக்கடி இழந்து விடுகின்றோம், தேவையற்ற வலிகளை தொடர்ந்து சுமக்கின்றோம். எல்லாம் எதற்காக தெரியுமா? ஆல் பிகாஸ் வி டு நாட் கேரி எவ்ரி திங் டு காட் இன் ப்ரேயர். ஆண்டவரிடம் எல்லா கவலைகளையும் கண்ணீர்களையும் பிரச்சனைகளையும் எடுத்து செல்லாதது தான், ஒப்படைக்காதது தான் இவை அனைத்திற்கும் காரணம். பிரியமானவர்களே, நேற்று சமாரியாவுக்கு நேர்ந்த அழிவை பற்றி சிந்தித்தோம். இன்றைக்கு யூதா நாடு ஏறக்குறைய 20 ஆண்டுகளுக்கு பிறகு எவ்வாறு அச்சுறுத்தப்படுகிறது என்று பார்க்கின்றோம். அசீரிய மன்னன் சென்னாகரிப் எருசலேமை முற்றுகையிடுகின்றான். ஏற்கனவே பலமுறை யூதேயா நாட்டினர் மீது நிறைய வரி விதித்தான். எசேக்கிய அரசன் திருக்கோயிலில் இருந்த பொன்னையும் வெள்ளியையும் அவனுக்கு வரியாக கொடுக்க வேண்டியிருந்தது. இப்போது அவனுடைய ஆசை தீராமல் முழுவதுமாக யூதேயா நாட்டை கைப்பற்ற நினைக்கிறான். எகிப்துக்கு செல்ல வழியாக பாலஸ்தீனாவை பயன்படுத்த நினைத்தான் போல இருக்கிறது. அரசர்கள் 2:18 வாசிக்கின்றோம். எவ்வாறு கையூட்டு மூலமாக தவறான அறிவுரை மூலமாக யூதேயா மக்களை திசை திருப்ப பார்க்கின்றார் என்று. ஆண்டவரை நம்புங்கள் என்று உங்கள் அரசர் எசேக்கியா சொல்லலாம், உங்கள் நகருக்கு ஒன்றும் நேராது, பாதுகாப்பாக இருக்கும் என்று பசப்பு வார்த்தைகளை பேசுவார். ஆனால் நீங்கள் உங்கள் அரசரை நம்பக்கூடாது. நீங்கள் எங்களோடு சமரசம் செய்து கொண்டால் நல்ல நாட்டுக்கு, தானியம் அப்பம் திராட்சை தோட்டம் நிறைந்த நாட்டுக்கு உங்களை இட்டு செல்வோம், நீங்கள் சாகாமல் இருக்க பாருங்கள் என்றெல்லாம் அவர்களை திசை திருப்ப நினைத்தார்கள். ஆனால் மக்கள் மசியவில்லை. தளபதி எப்சாக்கேயின் முயற்சி தோற்றுப்போனது. இப்போது சென்னாகரிப் மடல் ஒன்றை அனுப்பி மீண்டுமாக, உங்கள் கடவுளை நம்பி ஏமாந்து விடாதீர்கள், இதோ அசீரிய மன்னர்கள் எல்லா நாடுகளுக்கும் செய்திருப்பதையும் அவற்றை முற்றிலும் அழித்ததையும் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள், அப்படியிருக்க நீங்கள் மட்டும் தப்பிவிட முடியுமா என்று குறிப்பிடுகின்றார். எத்துணை திமிரான பேச்சு! மம்மதை, அண்டை நாட்டார் தப்பவில்லையாம், யூதேயா மக்களும் தப்ப மாட்டார்களாம். உண்மையான கடவுளை மறந்துவிட வேண்டுமாம். எசேக்கியாவின் மனத்தில் எத்தனை எண்ணங்கள் அலைமோதி இருக்கும். நான் கடவுளை நம்பினேன், அவருக்கு உண்மையுடன் நடந்து கொண்டேன், அவருடைய திருக்கோயிலை புதுப்பித்தேன், போலி தெய்வங்களை எதிர்த்தேன், சிலைகளையெல்லாம் உடைத்து போட்டேன். இப்படி வாழ்ந்த எனக்கு இதுதான் இறைவன் கொடுக்கின்ற பலனா என்று நினைத்திருந்திருப்பார். பிரியமானவர்களே, நம்பிக்கையாளர்களின் வாழ்வில், நல்ல மனிதர்களின் வாழ்வில் துன்பங்கள் நேரும்போது இப்படித்தான் நினைக்க தோன்றுகிறது. இன்னொரு பக்கம் அண்டை நாட்டாரின் வீழ்ச்சி. அசீரியா என்றாலே எல்லாரும் பயந்தார்கள். சமாரியாவில் வாழ்ந்த தங்கள் சகோதரர்களுக்கு நேர்ந்ததையும் அவர்கள் பார்த்தார்கள். ஏறக்குறைய 60 கிலோமீட்டர் தொலைவில்தான் அத்தனை அழிவும் நிகழ்ந்தது. மனித நோக்கில் பார்க்கும்போது எல்லாம் முடிந்துவிட்டது. எந்த நம்பிக்கையும் இல்லை, எந்த எதிர்காலமும் இல்லை என்று தான் நினைக்க தோன்றும். ஆனால் எசேக்கியா என்ன செய்கின்றார் என்று பாருங்கள். சென்னாகரிவின் மடலை வாங்கி வாசித்த பின் கோவிலினுள் சென்று ஆண்டவர் திருமுன் மடலை விரித்து வைத்தார். பிரியமானவர்களே, இன்றைக்கு நமக்கு சொல்லப்படுகின்ற செய்தி இதுதான். Spread your troubles before the Lord.
உங்கள் பிரச்சனைகளை ஆண்டவர் முன் விரித்து வையுங்கள். நிச்சயம் ஆண்டவர் நம்முடைய ஜபத்தை கேட்பார். எவ்வாறு எசேக்கியா ஜெபிக்கின்றார் என்று பாருங்கள். விண்ணையும் மண்ணையும் படைத்த ஆண்டவரே, நீர் ஒருவரே கடவுள். நீர் செவிசாய்த்து கேட்டருளும், உம் விழிகளை திறந்து என்னை நோக்கியருளும், எங்களை காத்தருளும். இதன் மூலம் நீர் ஒருவரே கடவுளாகிய ஆண்டவர் என்பதை உலகின் எல்லா அரசுகளும் அறிந்து கொள்ளும் என்று ஜெபிக்கின்றார். நம்பிக்கையோடு கூடிய ஜெபம் நிச்சயமாக ஆண்டவரால் கேட்கப்படும் என்பதற்கு அன்றைக்கு நிகழ்ந்தது நமக்கு அடையாளமாக இருக்கின்றது. ஆண்டவர் எசையா இறை வாக்கினரை அனுப்பி, யூதேயா நாடு பாதுகாப்பாக இருக்கும், அசீரிய மன்னன் நுழைய மாட்டான், அம்பு எய்ய மாட்டான், எதிர்த்து கேடயத்துடன் வரமாட்டான், முற்றுகை தளம் எழுப்ப மாட்டான், வந்த வழியே திரும்பி போவான் என்று ஆறுதல் அளிக்கின்றார் ஆண்டவர். அன்றிரவே ஆண்டவரின் தூதர் புறப்பட்டு சென்று அசீரியரின் பாளையத்தில் 185,000 பேரை கொன்றார். பிறகு சென்னாகரிபு திரும்பி சென்று நினிவேயில் தங்கியிருந்தான் என்று வாசிக்கின்றோம். நம்பிக்கையாளர் தம் வாழ்வில் பெரும்பாலும் நல்லது செய்தவர். இறைவனை நோக்கி குரல் எழுப்புகின்ற போது ஆண்டவர் நிச்சயமாக அவர்களுக்கு துணை செய்வார் என்பதில் சந்தேகமில்லை. ஏன் இதற்கு முன்பே எசேக்கியா சாகும் நிலைக்கு நோய்வாய்ப்பட்டிருந்தார். எசையா அவரிடம், நீர் எல்லாவற்றையும் ஒழுங்குபடுத்த வேண்டும், நீர் பிழைக்க மாட்டீர் என்று சொன்னார். அப்போதும் அவர் ஜெபித்தார். முக்கியமாக 4 காரியங்களை சொல்லி ஜெபித்தார். ஆண்டவரே, நான் எப்போதும் உம் திருமுன் நடந்தேனே, உமக்கு நம்பிக்கைக்குரியவனாயிருந்தேனே, முழு மனத்தோடு உமக்கு ஊழியம் புரிந்தேனே, நல்லதையே செய்தேனே என்றெல்லாம் கூறி கண்ணீர் விட்டு கதறி ஜெபிக்கின்ற போது ஆண்டவர் அதே எசையா இறைவாக்கினர் வழியாக அவருக்கு சொல்லுகின்றார். நான் உன் மன்றாட்டை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், உன்னை குணப்படுத்துவேன், உன் ஆயுளுக்கு 15 ஆண்டுகள் கூட்டுவேன், இந்த நகரை அசீரிய மன்னனிடமிருந்து பாதுகாப்பேன் என்று உரைத்தார். இந்த நிகழ்ச்சி 20 அதிகாரத்திலே சித்தரிக்கப்பட்டிருந்தாலும் ஏறக்குறைய அவருடைய ஆட்சியின் மத்தியிலே இது நிகழ்ந்திருந்திருக்க வேண்டும். பிரியமானவர்களே, பக்தி நிறைந்த எசேக்கியாவின் ஜெபம் தற்காலிகமாக யூதேயா தப்பித்து கொள்ள வழிவகுக்கின்றது. பக்தி நிறைந்த எசேக்கியாவின் ஜெபம் வாழ்நாளை 15 ஆண்டுகள் அவருக்கு கூட்டி கொடுக்கின்றது. ஒருவேளை நாம் நினைக்கின்ற நேரத்தில் நம்முடைய துன்பங்கள் தீராமல் இருக்கலாம். ஆனால் அந்த துன்பத்தை தாங்கிக் கொள்ள, அந்த துன்பத்தினுடைய மகிழ்ச்சியாக இருக்க வல்லமையை தரக்கூடியவர் நம் ஆண்டவர். பவுலடியாரிடம் சொன்னாரே, நான் தரும் அருள் உனக்கு போதும் என்று நிச்சயமாக அருளை நமக்கு பொழிவார். நம் ஆண்டவர் இயேசு ஜெசமனி தோட்டத்தில் கண்ணீர் விட்டு கதறி ஜெபித்தார், கூடுமானால் இந்த துன்பக்கலம் என்னை விட்டு அகலட்டும் என்றார். துன்பக்கலம் அகன்றதா? அகலவில்லை. சிலுவை சாவை அவர் ஏற்க வேண்டியிருந்தது. ஆனால் லூக்கா நற்செய்தியிலே நாம் வாசிக்கின்றோம், தன்னுடைய தூதரை அனுப்பி ஆண்டவர் இயேசுவை தந்தையாகிய கடவுள் தேற்றினார் என்று. ஆம் பிரியமானவர்களே, கேட்கப்படாத ஜெபம் என்று எதுவுமே இல்லை. எல்லா ஜெபமும் கேட்கப்படுகிறது. ஆண்டவர் அவருடைய நேரத்தில் நமக்கு விடுதலை அளிப்பார், நிம்மதி அளிப்பார், நிறை மகிழ்ச்சியை தருவார். எனவே மனம் தளராமல் விடாமுயற்சியோடு, தாழ்ச்சியோடு, நம்பிக்கையோடு ஜெபிப்போம். இறைவனின் திருவுளத்திற்கு பணிவோம். அற்புதங்களை அனுபவிப்போம். அமேன்.